விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக எம்எல்ஏ புகழந்தி மறைவை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அப்படி இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேர்தல் வெளியிடப்பட்டது. தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே உள்ள நிலையில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என திமுக தலைமை தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் மீண்டும் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த வகையில் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு காலமானார். இதனால் மற்ற மாநில தேர்தலோடு விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி ஜூன் 14 தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் ஜூன் 21 ஜூன் 24 வேட்பு மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 26 வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜூலை 10 விக்கிரவாண்டி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாகவும் ஜூலை 13 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் களத்தில் மீண்டும் இறங்கியுள்ள நிலையில் திமுக முதல் ஆளாக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரின் பெயரை அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னியூர் சிவா திமுகவினுடைய விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக பொறுப்பேற்று வகித்தும் வருகிறார். திமுக சார்பாக நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களிலும் அவர் பங்கேற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.